தண்ணீர் தேசம் எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. 15வது அத்தியாயம். வெற்றி தோல்வி இரண்டுமே மனதின் விகாரங்கள். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் வெற்றி தோல்வி இரண்டுமே ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். இரண்டும் ஒன்றுக்கொன்று உள்ளுறவு கொண்டவை. தோல்வியின் முடிவுதான் வெற்றி, வெற்றியின் முடிவுதான் தோல்வி. துரத்தி வந்த கருமேகம் தொலைந்து போனதற்காய் அவர்கள் வருந்தவில்லை. தோல்வி அவர்களுக்கு புதிதில்லை. இந்தியர்களாக வாழ்ந்து வாழ்ந்து ஏமாறுவதற்கு தயாரிக்கப்பட்டவர்கள் அவர்கள். அதனால் என்ன, கோடுகளும் சித்திரங்களே, ஏமாற்றங்களும் அனுபவங்களே. வெற்றியால் தர முடியாத விளைச்சலை தோல்வி தரும். எவரெஸ்டை தொடுவதற்கு ஏறி இமயமலையின் இடுப்பிலிருந்து வழுக்கி விழுந்தாலும் அது தோல்வியல்ல. ஏறுதல் விழுதல் என்ற அனுபவம் வெற்றி. துவண்டு விழுந்த மனதை எல்லோரும் தூக்கி நிறுத்தி கொண்டாலும் தமிழ் ரோஜா மட்டும் வாடித்தான் போனாள். ஏய் பொழியாத வானமே, பொய் வானமே, உண்மை சொல், எங்கள் கண்களில் நீ கருப்பாய் காட்டியது மேகமா புகையா? வானம் செய்யாத வேலையை அவள் கண்கள் செய்தன, தூரலிட்டன. சரி சரி, நம்பி வந்தது போதும், நங்கூரமிடுங்கள். உணர்ச்சியில்லாமல் அவர்கள் அந்த வேலையை செய்தார்கள். ஒரு பிணத்திற்கு குழிவெட்டும் வெட்டியானை போல கிரிச் 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 தொடர்ந்தது சுண்டலியின் சோகக் கச்சேரி. சலீம் அதன் மீது பார்வை பதித்தான். பஞ்சு மிட்டாயாய் பருத்திருந்த சுண்டலி இழைத்து விட்டது இப்போது. தண்ணீர் வற்றியதும் தலை காட்டும் ஏரி மரங்களைப் போல அதன் உடம்பில் விரைத்து நின்றன குருத்தெலும்புகள். கோரிக்கை விடுக்கும் ஓர் அகதியின் குரலாய் குறுகிப்போன அதன் கிரீச் ஓசை அதன் மரண வாக்கு மூலமாகவே ஒலித்தது சலீமுக்கு. சட்டென்று ஒரு சிந்தனை சிறுமின்னல் அவன் மூளையின் ஒரு மூலையில் மின்னி மறைந்தது. கரப்பான் பூச்சி விழுந்த கஞ்சி நமக்குத்தான் ஆகாது, ஆனால் அந்த சோறு சுண்டலிக்கு ஆகும் இல்லையா? எல்லோரும் யோசித்தார்கள். உண்மைதான், மனிதன் தனக்கு பசிக்கும் போது மற்றவன் பசியை மறந்து விடுகிறான். சரி சரி, சுண்டலிக்கு சோறுவை. அவன் கஞ்சிப்பானையில் கைவிட்டான். நைந்த சோற்றை நசுங்காமல் பிழிந்தான். அதை உருண்டை திரட்டினான். கடுகுபுட்டி மேல் வைத்துவிட்டு காத்திருந்தான். சோற்று பாசங்கண்டு சுண்டலி வந்தது. மூக்கை நீட்டி முகர்ந்து பார்த்தது. அதன் வால் அதிருப்தியை அபிநயம் பிடித்தது. மீண்டும் முகர்ந்து பார்த்தது. அப்படியும் இப்படியும் தலையாட்டியது. ஒரு பருக்கையும் உண்ணவில்லை. ஓசைப்படாமல் உள்ளே போய்விட்டது. அடடே, இது தன்மான சுண்டலி. பசித்தாலும் புலி மட்டும்தான் புல்லை தின்னாது என்றிருந்தோம், எலி கூட தின்னாது என்பதை இப்போது கண்டுகொண்டோம். சுண்டலியே வாழ்க, உன் சுயமரியாதை வாழ்க. அது அமாவாசை இரவு. தேய்பிறை நிலவும் தீர்ந்து விட்டது. நட்சத்திரங்களின் ஊசிக்கிரண ஒளியில் விளையாட்டு காட்டின வெள்ளலைகள். வியர்வை துவாரங்களின் வழியே உள்ளே புகுந்து உயிர் குடிக்க பார்த்தது வாடைக்காற்று. கொழிக்கும் நுரைகளோடு அடிக்கும் மலைகளோடு தடுமாற தொடங்கியது படகு. அலைகளின் கனமும் உயரமும் வர வர வளரத் தொடங்கிய போது நங்கூரம் கழன்றுவிடுமோ என்ற நடுக்கம் வந்தது. ஏ சமுத்திரமே, எங்களுக்கு எதிராக என்ன போர் பிரகடனம்? உனக்கு யுத்த தர்மம் தெரியாதா? நிராயுத பாணிகளோடு போர் தொடுப்பது நியாயமில்லை தெரியுமா? ஏ நிறுத்து, இந்த கருப்பு இரவில் என்ன வெள்ள யுத்தம்? அச்சம் நனைந்த குரலில் என்னவாயிற்று கடலுக்கு என்றாள் தமிழ் ரோஜா. இன்று அமாவாசை, அதுதான் இந்த பொங்குதல். பௌர்ணமியில்தானே கடல் பொங்கும்? இல்லை, அமாவாசையிலும் பொங்கும். ஏன், எப்படி? பௌர்ணமியில்
சூரியனும் சந்திரனும் எதிரெதிர் திசையில் பூமியை இழுக்கின்றன. அதனால் அலைகள். அமாவாசையில் சூரியனும் சந்திரனும் ஒரே திசையில் பூமியை இழுக்கின்றன. அதனாலும் அலைகள். அடிக்கும் அலை அடித்துக் கொண்டே இருந்தது. ஆடும் படகு ஆடிக்கொண்டே இருந்தது. எங்கள் வானத்தில் உலகத்தின் இருளையெல்லாம் ஊற்றுவிட்டு போனது யார்? எங்கள் நிலாவை திருடிக்கொண்டு நட்சத்திரங்களின் கண்களை குருடாக்கிவிட்டது யார்? கயிரில்லாத ஊஞ்சலான இந்த படகில் உயிரில்லாத உருவங்களை ஊசலாட்டுவது யார்? கலக்கம், மயக்கம், குழப்பம். நள்ளிரவுக்கு பிறகு அலைகள் மெல்ல மெல்ல குறைய தொடங்கிய போது நம்பிக்கை உள்ளவர்கள் உறங்கிப் போனார்கள், நம்பிக்கையற்றவர்கள் விழித்தே கிடந்தார்கள். மேகக்கிழிசல் வழியே சில நட்சத்திரங்கள் மட்டும் இவர்கள் படகை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேளையில் பனைமர உயரத்திற்கு பளிச்சென்று கடல் தீப்பற்றியது. பாதி தூக்கத்திலிருந்த சலீம்தான் அதை முதலில் பார்த்தான். அவன் உயிரே உறைந்து விட்டது. உலர்ந்த நாக்கில் வார்த்தை ஒட்டி கொண்டது. பேய், பேய், கடல் பேய் என்று அலறிக்கொண்டே பரதனையும் பாண்டியையும் ஓங்கி எடுத்து உசுப்பினான். அவர்கள் எழுவதற்குள் அச்சங்காட்டிய அக்னிப்பேய் அணைந்து விட்டது. எங்கே, எங்கே, என்ன உளறுகிறாய்? அதோ அங்கேதான் பேய், நெருப்பு பேய், அதோ அதோ. மீண்டும் அந்த பனைமர உயர நெருப்பு பயங்காட்டியது. எழுந்து வளர்ந்து வளைந்து நீண்டு நெகிழ்ந்து அகன்று அக்னி பாய்த்திறந்து மீண்டும் மணைந்தது. இப்போது பாண்டிக்கும் பரதனுக்கும் கூட பயம் என்ற தொற்றுநோய் பரவிவிட்டது. மொத்த படகும் விழித்து கொண்டது மூன்று பேரின் தத்தளிப்பில். பேய், பேய், கடல் பேய். தண்ணீரில் மூழ்கி போன பேய் மீண்டும் தலை காட்டியது. நெருப்பாய், பளபளப்பாய், சுடரொழுகும் ஜொலிப்பாய் ஆடியது அக்கினி பேய் கடலுக்கு மேலே கடல் பற்றியது போல. ஆ, ஐயோ, ஐயையோ அலறியபடி கலைவண்ணனின் உடம்பில் உயிர் போல் ஒட்டிக்கொண்டாள் தமிழ் ரோஜா. வாடை காற்றிலும் வியர்த்து நின்றார்கள் சலீமும் பரதனும். அவர்களின் கலக்கம் கண்டு குழப்பம் கொண்ட கலைவண்ணன் அந்த பேயின் மீது ஒரு தூரப்பார்வை வீசி துப்பறிந்தான். சலீமின் இருதயம் மரண வேகத்தில் துடித்தது. ஐயோ, நம் மண்டையோடு கூட கரை சேராதா? கலைவண்ணன் உண்மை கண்டு தெளிந்தான். ஒரு பொய் சத்தம் போட்டு அவர்களின் அச்சமடக்கினான். அஞ்சாதீர்கள், அது பேயின் விஸ்வரூபம் அல்ல, அக்னியும் அல்ல, பூச்சிகளின் உயர ஊர்வலம். எப்படி? சற்றே பெருமூச்சு விட்டவர்கள் அந்த ஒரே வார்த்தையை ஐந்து நாவுகளால் உச்சரித்தார்கள். அவை கடல் மேல் மிதக்கும் மெல்லிய வெளிச்சப்பூச்சிகள். பெயர் நாக்டிலுக்கா. கோப்பை அளவு தண்ணீரில் கோடானு கோடி எண்ணிக்கை கொண்டவை. அலைகளுக்கு உற்சாகம் வருகிற போது இந்த பூச்சிகளுக்கும் ஆவேசம் வந்துவிடும். அலைகளோடு பயணம் கொண்டு மெர்க்குரி விளக்குகளாய் மின்னும். தொட்டால் சுடுவதில்லை, பற்றினால் எரிவதில்லை. போலி நெருப்பு பூச்சிகள். போய் உறங்குங்கள். அவ்வளவுதான், படகை பிடித்திருந்த பிசாசு இறந்து விட்டது. நிம்மதி, நிம்மதி. கரை கடந்த புயலாய் மனங்கடந்தது பயம். அறிவே, உனக்கு வணக்கம். நீதான் மனித ஜாதியின் அச்சம் களைந்தாய். நீதான் பூமியின் இருட்டுக்கு புதுப்பகல் கொண்டு வந்தாய். இடியும் மழையும் புயலும் இயற்கையின் கோபங்கள் என்றிருந்த போது அவை சீந்தோஷணத்தின் சிலிர்ப்புகள், சிரிப்புகள் என்ற செய்தி அறிவித்தாய். அறியாமையே அச்சம், அறிவே பலம். காரணம் கண்டறியாதவரை ஆன்மீகம், காரணம் கண்டறிந்தால் விஞ்ஞானம். காரணங்கள் கண்டறிவோம். நன்றி அறிவே, நன்றி. விடியாதே இரவே, விடியாதே. எங்கள் துயரத்திற்கு இரவாவது திரை போடுகிறது. நீ ஏன் வெளிச்சம் போடுகிறாய்?
எங்கள் நாவுகளில் வாடைக்காற்று பூசிய ஈரத்தை சூரியனே நீ வந்து சுண்ட வைக்கப் போகிறாயா? தகிக்கும் பகலே உன்னை தவிர்க்க முடியாதா? இந்த கடலில் எங்கள் சம்மதத்துடன் தானா எல்லாம் நடக்கிறது? விடிந்து தொலைகிறவே விடிந்து தொலை. இதோ பாருங்கள், என் கைப்பையில் ஒரே ஒரு சாக்லேட், துழாவிய போது ஆழத்தில் அகப்பட்டது. மீட்சிக்கு ஒரு படகு வந்தது போல் துள்ளி குதித்தாள் தமிழ் ரோஜா. கண்ணாடித்தாள் சுற்றப்பட்டிருந்த அந்த சின்ன சாக்லேட் செத்துப்போய் சில நாட்கள் இருக்கும். ஆனாலும் அது ஒவ்வொரு நாவிலும் மிச்சமிருந்த எச்சிலை ஊற வைத்தது. சரி சரி, பங்கிடுங்கள், 6 பங்கு. இல்லை இல்லை, 7 பங்கு. மன்னிக்க வேண்டும், மறந்துவிட்டேன் சுண்டலியை. 6 பங்காய் போடுவது எளிது, 7 பங்காய் போடுவது கடிது. சரி சரி, 6 பங்காகவே போடுங்கள், என் பங்கை சுண்டலிக்கு கொடுத்து விடுகிறேன் என்றான் சலீம். சாக்லேட் பிளக்கப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை விட அது கவனமாகவே கையாளப்பட்டது. அவரவர் துண்டு அவரவர் கைக்கு வந்ததும் உயிருக்கு அது ஒரு அமிர்த சொட்டு என்றே அறியப்பட்டது. சலீமை காணோம். தன் பங்கோடு அவன் சுண்டலி தேடி ஓடினான். கடுகுபுட்டியின் மூடியில் வைத்தான். காணவில்லை சுண்டலியை. வாய்க்குவித்து ஒலி செய்தான். வரவில்லை. சின்ன சின்ன சந்துகளில் கண்களை போட்டான். சுண்டலியின் அடையாளம் தோன்றவில்லை. சுக்கானறையை ஒட்டி கவலையோடு நடந்தபோது அவன் கால்களில் ஏதோ பிசுக்கிட்டது. தீயை மிதித்தவன் போல் விசுக்கென்று காலெடுத்தான். குனிந்து பார்த்தான். சுண்டலியின் உரிக்கப்பட்ட தோலும் துண்டிக்கப்பட்ட தலையும் தனித்தனியே கிடந்தன. அவ்வளவுதான். தன் உயிரையெல்லாம் குரல் வளையில் திரட்டி, எவனடா எவனடா என் சுண்டலியை கொன்றவன் என்று கண்ணீர் தெறிக்க கதறினான் சலீம். சில வினாடிகள் அங்கே மரண மௌனம் நிலவியது. அந்த மௌனம் கிழித்து இசக்கின் மெல்ல எழுந்து வந்தான். நான் கொன்றேன், நான் தான் தின்றேன். பசி, உயிர் போகும் பசி, என்னை என்ன செய்ய சொல்கிறாய்? அவன் மார்பில் ஓங்கி குத்தி சட்டை பிடித்து உலுக்கி கண்ணீர் விட்டு கதறியபடி, அட பாவி, நீ என்னை தின்றிருக்கலாமே என்றான் சலீம். அதற்கு இன்னும் 1 வாரம் இருக்கிறது என்றான் இசக்கி. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.